பிஆர்எஸ்க்கு சீட்டு குறையலாம். ஆனா மீண்டும் பிஆர்எஸ் அரசு வரா மாதிரி தான் எனக்கு கிடைக்கிற இண்டிகேஷன். சீட்டு குறையும், ஆனா ஸ்டில் மெஜாரிட்டி அவங்களுக்கு தான் இருக்கும். மேபி சிம்பிள் மெஜாரிட்டியில வந்துருவாங்க, அதனால ஒரு பெரிய சேஞ்ச் இருக்காது. ஆனா இப்ப இவங்க சொல்றது என்ன, பிஆர்எஸ்க்கு சீட்டு குறையலாம், ஆனா மீண்டும் பிஆர்எஸ் அரசு வரா மாதிரி தான் எனக்கு கிடைக்கிற இண்டிகேஷன். சீட்டு குறையும், ஆனா ஸ்டில் இது ஒரு டோன்டு மில்க். இதை வாங்கி வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு. இந்த பால் வந்து, பால் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன், அதை கொடுக்குறாங்க. அந்த ப்ராடக்டை நீங்கள் விட்ரா பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அது 3.5% கொழுப்பு கம்மியாக இருக்கு, 3.5%. இப்போ மக்கள் மத்தியில் என்ன தோணும், இல்லை குழந்தைக்கு வளர்ற குழந்தை இல்லை நல்லா, அதுக்கு சத்து சத்து உள்ள பால் கொடுக்குறவங்க, சத்து எடுத்த பால் எப்படி நம்ம கொடுக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க. சார், நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்களை ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா அந்த நம்மளோட பார்டர்ஸை வந்து ஹவு தே ஹட் ஸ்ட்ரென்தன்ட் அப்படிங்கிறத சொன்னீங்க. அதை தொடர்ந்து பார்க்கும்போது அந்த டிக்ஸ் அப்படிங்கிறவர் வந்து கிறிஸ்மஸ் போது அவங்க வீட்டில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் சார் அந்த ரெஸ்கியூவே ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கிறிஸ்மஸ் மென்ஷன் பண்ணி சொன்னவர் வந்து கடவுளை வேண்டி கிறிஸ்மஸ்க்கு எவ்வளோ நாள் இருக்கு அதை உறுதி சொல்ல முடியாதுன்னு சொன்னது நான் எல்லோருடைய ஒத்துழைப்பு. நீங்கள் சொன்ன மாதிரி அனைவரின் ஒத்துழைப்புனால மட்டும்தான் இது சாத்தியமாக இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து சொல்லும்போது அந்த அதுலேருந்து ரெஸ்கியூ ஆனவங்க கூட ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் உள்ளே வந்து எங்களுக்கு பயம் இல்லை, எங்களுக்கு இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுத்தாங்க, நாங்கள் வந்து லூடோ கேம்ஸ்லாம் விளையாண்டோம், எங்களுக்கு கொடுத்த அந்த ஃபைபரில் வந்து நாங்கள் செல்ஃபோனை சார்ஜ் போட்டோம் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து அவங்க ஊடகங்களில் சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இது வந்து கத்தார் கூட சமீபத்தில் நம்மிடம் மன்னிப்பு கேட்ட நிகழ்ச்சி நடந்திருக்கு. எங்களுக்கு வந்து உங்களுடைய நட்புறவு தான் வேண்டும், அதனால அந்த மீனவர்களுக்கான அந்த தண்டனையை வந்து நாங்க ரத்து செய்யறோம். மீனவர்கள்ல அதாவது அந்த மரண தண்டனை அவர்களுக்கான ரத்து செய்யறோம். இலங்கை அரசாக இருக்கட்டும், வெளியுறவு பக்கம் எல்லாமே நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோங்கிறத நீங்க சொல்வதன் மூலமாக மேலும் உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது. இந்த 5 மாநில தேர்தல் அது ஒரு மாதிரி நேஷனல் லெவலில் போய் கொண்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வி ஆர் கோயிங் டு டூ ஹியர் இந்திராமா ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க சார். தெலுங்கானாவில் அதை முன்னிறுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு கேம்பெயின் நடந்திருக்கு. நான் பேசி கொண்டிருக்கும் இந்த நொடி அங்கே கேம்பெயின் ஸ்டாப் ஆகி 144 போட்டிருக்காங்க தொடர்ந்து எலெக்ஷனுக்காக. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க, இதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? காங்கிரஸில் கட்டாயமாக ஒரு உற்சாகம் வந்திருக்கு. ஏன்னா கேசிஆர் பையனா பிஜேபியோட நம்ம முந்திட்டோம், கேசிஆர் விழுந்துருவாரு, அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்காது. போன தடவை 96 கிடைச்சிது, அங்கே 119 இது இருக்கு சீட்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு என்ன தோணுது, போன தடவை 96 கிடைச்சிது, இப்போ இந்த தடவை குறைஞ்சிரும், நமக்கு தான் சான்ஸ் கிடைக்க போகிறதுன்னு அவங்கள தங்களை சொல்லிக்கிறாங்க. அப்புறம் நடுவில் என்னாச்சு கேட்டிங்கன்னா சுப்பா, அவங்களுக்குள்ள எனக்கு சில காங்கிரஸ் தலைவர்கள் சொன்னது என்னென்னா, மாற்றம் வேண்டும் சொல்கிற பல ஓட்டர்ஸ் இருக்காங்க, ஆனால் எங்கள் ஆர்கனைசேஷன் வீக்காக இருக்குது, எங்களால் ஜாஸ்தி ஒன்றும் பண்ண முடியல, அந்த ஆர்கனைசேஷன் வீக்காக இருக்கிறதுனால எங்களோட மெசேஜை கொண்டு போக முடியல, அதுவும் சொன்னாங்க. கடைசியில் திருப்பி என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை நாங்கள் கேரண்டி சிறுபான்மையருக்கு தனியாக பேக்கேஜ், ஒரு 4000-5000 கோடி பேக்கேஜு, ப்ராமிஸ் மேலே ப்ராமிஸ், கேரண்டி மேலே கேரண்டி, எப்படியாவது நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இதை தவிர்த்து அங்கே ஃபீல்டில் இருக்கிற காங்கிரஸ் லீடர்ஸும் மேலிடத்துக்கு என்ன சொன்னாங்க, எங்களுக்கு ஒன்றும் பணம் தேவை, கேம்பெயினுக்கு ஒன்றும் பணம் வேணும். உடனே ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, நம்ம கர்நாடகா துணை முதல்வர் நம்ம டி கே சிவகுமாரை உடனே அப்பீல் பண்ணி அவங்கள உடனே வர சொல்கிறாங்க. அவர் எவ்வளோ முடிவாக பண்ணுறாரு, ஆனால் இந்த இன்கம் டேக்ஸு எலெக்ஷன் கமிஷன்லாம் வாட்ச் வச்சுருந்தாங்க, இந்த பணம் எதுவும் உள்ளே வராமல் கர்நாடகாவில் தடுத்துகிட்டே இருந்தாங்க. அது இவங்களுக்கு ஒரே ஒரி, ஐயோ பணம் இல்லாமல் நம்ம கேம்பெயின் இல்லையே என்ன செய்யறது, அது வேறு கவலை. இப்படி இருக்கும் பொழுது நேற்றுக்கு ஒரு ரோட் ஷோ, எப்போ இந்த எல்லாரும் நம்ம இந்தியர்கள் அனைவரும் டிவியில் இந்த ரெஸ்கியூ பார்த்துட்டு இருக்க நேரத்தில் ஹைதராபாத் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் ஒரு ரோட் ஷோ நடந்து, அதில் அண்ணா தங்கச்சி ரெண்டு பேரும் ரோட் ஷோ பண்ணாங்க, ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தி. ஆனால் எனக்கு வர தகவல் பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ்க்கு சீட்டு குறையலாம், ஆனால் மீண்டும் பிஆர்எஸ் அரசு வரா மாதிரி தான் எனக்கு கிடைக்கிற இண்டிகேஷன். சீட்டு குறையும், ஆனால் ஸ்டில் மெஜாரிட்டி அவங்களுக்கு தான் இருக்கும். மேபி சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்துருவாங்க, அதனால ஒரு பெரிய சேஞ்ச் இருக்காது. ஆனால் இப்போ இவங்க சொல்றது என்ன, இல்லை இல்லை நாங்கள் பிஜேபியை இது பண்ணிட்டோம், முன்ன பிஜேபி தான் முதல்ல இருந்தது, பிஜேபி வர்சஸ் பிஆர்எஸ் இருந்தது, அதை இப்போ நாங்கள் காங்கிரஸ் வந்துட்டோம், பார்த்துட்டே இருக்கோம், பெரிய அதிசயம். என்ன கேட்டிங்கன்னா எனக்கு புரிஞ்சது பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக இருக்காது, ஏன்னா இவங்க டிபெண்ட் பண்ணுறது என்ன கேட்டேன்னா மைனாரிட்டி ஓட்ஸ். காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க, கர்நாடகாவில் எப்படி மைனாரிட்டிஸ் எல்லாம் கம்போன்னு விட்டாங்க, ஜேடிஎஸ் ஜனதா தள் செகுலர் விட்டு எல்லாம் காங்கிரஸ் ஷிஃப்ட் பண்ண மாதிரி,
இந்த இடத்துலயே பிஆர்எஸ் விட்டுட்டு நம்ம அசவுதீன் ஓசி விட்டுட்டு எல்லாம் கம்ப்ளீட் மைனாரிட்டி ஓட்டு நமக்கு வந்ததுன்னா அதனாலதான் இவ்வளவு பேக்கேஜ் நமக்கு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க இதுல. பட் என்ன கேட்டீங்கன்னா, டிக்கெட் டிஸ்ட்ரிபியூஷனை வச்சுட்டு காங்கிரஸ்ல நிறைய பிரச்சனை. அப்புறம் இந்த ரேவந்த் ரெட்டி தான் காங்கிரஸ் தலைவர் ஆகுது, அவருக்கும் மற்ற தலைவர்களுக்கும் ஒத்துக்கல. அதுல ரெட்டி வர்சஸ் ஓபிசி, இது பல பிரச்சனைகள் இருக்கு. அப்புறம் தலித் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா மாலாஸ் வெர்சஸ் மாடிகாஸ் அவங்களுக்குள்ளே, ஏன்னா அவங்க தலித் சமுதாயத்திலே ஒன்று பின்தாங்கியவங்க, அந்த மேட்டர்லாம் இருக்குது. இது இதற்கிடையே பார்த்தீங்கன்னா பிரதமரும் பல கேம்பெயின் மீட்டிங்ஸ் பண்ணார். டேத்தி கூட பார்த்தீங்கன்னா திருப்பதி காலையில் போயிட்டு கேம்பெயின் முடிச்சிருந்தார். எனக்கு என்னவோ டஃப்பாக இருக்கும், இந்த டஃபில் பார்த்தீங்கன்னா பிஆர்எஸ்க்கு சீட்டு குறையும், ஆனால் இப்படி இப்படி ஆட்சி பிடிச்சிருவான் போல தான் எனக்கு படுறது, எனக்கு உள்ள ஒரு அரசியல் அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். கொஞ்சம் நீங்கள் தமிழ்நாடு பக்கம் வந்தீங்கன்னா நீங்களே சொன்னது போல் அது டாஸ்மாக்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஆவின் பாலில் கொழுப்பை குறை கொஞ்சம் கூடுதலாக கொழுப்பு வைத்து விப்பதாக இருக்கட்டும், ஒரு இடத்துல அமைச்சர் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஆவினை தவிர்த்து வடநாட்டு நிறுவனங்களுக்கு அதை வந்து மாற்றுவதற்கான அந்த கையூட்டு பெற்றதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை சொல்றாரு அமைச்சர், தமிழக அமைச்சர். யாரா? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்த்து. அப்ப அமைச்சர்கிட்ட அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுக்கான ஆதாரங்கள் இருந்ததுன்னா அவர் டைரக்டா இவர் மேல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாமே சார், ஏன் வந்து அதை பண்ணல? தமிழக அரசு பண்ணலாம், இல்லைன்னா அமைச்சர் பண்ணலாம், ஆனா அவங்க பண்ணலையே சார், ஏன்? அப்ப குற்றச்சாட்டு இல்லையா? இல்ல, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? என்ன சொல்றாங்க, பிஆர்எஸ்க்கு சீட்டு குறையலாம், ஆனா மீண்டும் பிஆர்எஸ் அரசு வரா மாதிரி தான் எனக்கு கிடைக்கிற இண்டிகேஷன். சீட்டு குறையும், ஆனா ஸ்டில் மெஜாரிட்டி அவங்களுக்கு தான் இருக்கும், மேபி சிம்பிள் மெஜாரிட்டியில் வந்துருவாங்க, அதனால ஒரு பெரிய சேஞ்ச் இருக்காது. ஆனால் இப்போ இவங்க சொல்றது என்ன, இல்லை இல்லை நாங்கள் பிஜேபியை இது பண்ணிட்டோம், தனியார் நிறுவனத்தை நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு. அவங்க சொல்கிறது தனியார் நிறுவனம் இல்லை, நீங்கள் அமுலை என்கரேஜ் பண்ணுறீங்க. அமுல் குஜராத், அமுல் குஜராத்தோடது இல்லைங்க, அமுல் எல்லா ஊர்லேயும் இருக்குது. இது ஒரு தப்பான இது, அமுல் குஜராத்தோடது. ஏன் ஆவின் என்ன பண்ணீங்கன்னா, நீங்கள் ஆந்திராவில் இல்லைங்க விற்றுருங்க, கேரளாவில் விற்கிறீங்க, யார் யாரை தடுக்கிறா? நீங்கள் ஊழல் பண்ணி அதை விற்க விடாமல் பண்ணி வச்சுருக்கீங்க. ஒரு நல்ல ப்ராடக்ட் கிரீன், ஆவின் கிரீன் ப்ரம் நன்னா வித்துட்டு இருந்தது, அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் மார்க்கெட்டில் வித்ட்ரா பண்ணிட்டீங்க. காரணம் என்னன்னா அதில் கொழுப்பு சேர்க்க வேண்டியிருக்கு, ஆனால் நீங்கள் வெண்ணெய் வாங்குறீங்க, அதுக்கு செலவாகிறது 65-70 கோடி மாதம் செலவாகுது. ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் லெவலுக்கு கொண்டு வரணும், 4.5%. ஏன்னா உங்களுக்கு ஃபுட்டு ஸ்டாண்டர்ட் இருக்குது, FSSAI ஸ்டாண்டர்ட் ஒன்று இருக்குது, அந்த ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் நீங்கள் கொழுப்பு அதில் கலக்க வேண்டியிருக்கு. அதனால் என்ன பண்ணீங்க, அந்த ப்ராடக்டை வித்ட்ரா பண்ணிவிட்டு 3.5 நீ வைக்கிறீங்க, அண்ட் விலை வந்து அதே விலை இல்லை, அதே 40 கார்டு இருந்ததுன்னா 42, கார்டு இல்லைன்னா 44. இப்போ ஒரு குற்றச்சாட்டு எங்கே வருது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த பாப்புலரான ஆவின் பச்சை கிரீன் இதை யார் வாங்குறாங்க நிறையா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில்ல பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறவங்க இதை வாங்குறாங்க. இது ஒரு டோன்டு மில்க், இதை வாங்கி வந்து குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க, சில்ல பிள்ளைகளுக்கு. இந்த பால் வந்து, பால் தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன், அதை கொடுக்குறாங்க. அந்த ப்ராடக்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அது 3.5%, கொழுப்பு கம்மியாக இருக்கு, 3.5%. இப்போ மக்கள் மத்தியில் என்ன தோணும், இல்லை குழந்தைக்கு வளர்ற குழந்தை இல்லை நல்லா இருக்கு, சத்து உள்ள பால் கொடுக்குறவங்க சத்து எடுத்த பால் எப்படி நம்ம கொடுக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அவங்க வேற ப்ராடக்ட் தேடுவாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், தனியார் நிறுவனங்கள் இந்த பாலை விற்கிறாங்க தமிழ்நாட்டில், தனியார் நிறுவனம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், அரசியல் தொடர்பு உள்ளவர்கள். ஒரு ப்ராடக்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணி மக்களை அதை வாங்க வைக்கிறீங்க, அது பேக்கெட் 56 ரூபா விலைங்க, 42-44 ரூபா கொடுத்துருந்த ஒரு பால் பேக்கெட் தான் குழந்தைகளுக்காக பிள்ளைகளுக்காக வாங்கியிருந்த தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த 56 ரூபா கொடுத்து அந்த காஸ்ட்லி இதை வாங்குவாங்க. இதை தான் அண்ணாமலை எடுத்து சொன்னாரு, நீ என்ன செய்யறீங்க? இப்போ பிரைம் மினிஸ்டரே சொல்றாரு எல்லா ஃபுட்டுலையும் நியூட்ரிஷன் பேக் பண்ணணும்னு. அதுக்கு நம்ம மந்திரி என்ன சொல்றாரு, மனோஜ் தங்கராஜ், அவர் சொல்றாரு இல்லை இல்லை டாக்டர் சொல்றாரு கொழுப்பு கம்மியாக இருந்தால் தான் உடம்புக்கு நல்லது. கொழுப்பு கம்மியா நமக்கு நல்லதுங்க, வயசானவங்களுக்கு நல்லது கொழுப்பு கம்மியா இருந்த பால், அவங்க டெலிட் சாப்பிடலாம். ஆனா நீங்க பாருங்க, ஒரு ப்ராடக்ட் கொண்டு வரும்போது அதை வித்ரா பண்ணாம இன்னொரு ப்ராடக்ட் வைக்கலாமே, டெலிட் வைக்கலாமே. இப்ப அமுல்லி ஸ்லிம் இருக்குது, கொஞ்சம் இளைஞர்களுக்கு யார் ஹெல்த் கான்சியஸா, சரி இவ்வளவு கொழுப்பு சாப்பிடக்கூடாது, அவ தான் எடுத்துப்பாங்க. இப்ப நீங்க என்ன கொடுத்துருக்க சாய்ஸ் என்னன்னா, ஒண்ணு இந்த டெலிட்டை வாங்கணும், இல்லைன்னா ஆரஞ்சு போட்டா ஃபுல் கிரீம் வாங்கணும், ஃபுல் கிரீம் விலை அதிகம். அப்ப இந்த ப்ராடக்டை பாப்புலர் ப்ராடக்ட் வித்ரா பண்ணி, இதற்கிடையே ஆவின்ல வந்து பல இது வந்துட்டு இருக்கு. ஏதாவது எங்கேயோ ஒரு இடத்துல ஆவினை கொஞ்சம் வீக் பண்ணி, கொஞ்சம் அதை கொஞ்சம் அதோட ஆபரேஷன்ஸ்ல கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணி பிரைவேட் இதை பூஸ்ட் பண்றாங்க மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும். அமுலோ இது பாருங்க, இது அமுல் தேவையில்லாத ஒரு கான்ட்ரவர்சி பாருங்க. அமுல் வந்ததுன்னா விலைவாசி ஏறாதுங்க, பால் பேக்கெட் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இப்ப என்ன இவங்களுக்கு பயன், அமுல் வந்ததுன்னா அமுல் இவங்கள்ட்ட விவசாயிகள்கிட்ட வாங்குவாங்க, அதிகமாக ரேட் கொடுத்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. அமுல் பாருங்க, குஜராத் இருக்கட்டும் மகாராஷ்டிரா எங்கெங்கெல்லாம் அவங்க பால் ட்ரெயின்லயே அனுப்புறாங்க, மில்க் ட்ரெயின் இருக்கு. ஏன்னா பற்றாக்குறை நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா மில்க் ப்ரொடக்ஷனுக்கும், அதாவது ப்ரொடக்ஷனுக்கும் டிமாண்டுக்கும் ஷார்ட்டேஜ் இருக்கு எல்லா இடத்துலையும், டெல்லி ராஜஸ்தான் எங்கே பார்த்தீங்கன்னா பால் கம்மியாக இருக்கு.
அதனால் பால் ப்ரொடக்ஷனை பூஸ்ட் பண்ணணும். அதனால் அமுல் மாதிரி நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க, எப்படி பால் இதை பூஸ்ட் பண்ணலாங்க, பால் வேஸ்ட் ஆகக்கூடாது, அதுக்கு உங்களுக்கு ப்ராசஸிங் பிளான்ட் தேவை, கோல்ட் ஸ்டோரேஜ் தேவை, அதெல்லாம் அவங்க செலிபிரிச்சு வைக்கணும்னு பார்க்குறாங்க. இங்கே என்னென்னா டாஸ்மாக் மேலே இருக்கிற ஒரு அட்டென்ஷன் ஆவின் மேலே இல்லை. குடி விற்பனை அதிகமாக இருக்குது, தீபாவளி இன்றைக்கி நிறையா குடி விற்பனை ஆனது பெருமைப்பட ஒரு நிலைமை வந்திருக்கு. எப்போ பால் பால் பாருங்கள், அது ஈஸியஸ்ட் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரியன், இளைஞராக இருக்கட்டும், சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், ஸ்கூல் போகிற பிள்ளைகளாக இருக்கட்டும், இல்லை அதை விட சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக ஏன் சரியாக ஹேண்டில் பண்ணலீங்க, அதை தான் எடுத்து சொன்னார் நம்ம அண்ணாமலை. அதில் இவங்களுக்கு டிஃபென்ஸ் ஒன்றும் கிடையாது, இல்லை இல்லை நாங்கள் வந்து 11,000 கோஆப்ரேட்டிவ்ஸ் இருக்குது பால் அங்கே அவங்கள்ட்டேருந்து வாங்குறோங்க, அதில் ஒரு 1,000 இது டிஃபெக்ட்டு, 1,000 ஒன்றுமே இல்லாத சரி பண்ணிட்டோம், இப்போ குறைஞ்ச ஒரு 9,000 கோஆப்ரேட்டிவ்ஸில் வாங்குறோன்னா அவர் தங்கராஜ் பல பேட்டி கொடுக்குறாரு. பட் க்வெஸ்சன் என்னென்னா பாலுங்கிறது பாருங்கள், அதில் நம்ம பிரைம் மினிஸ்டரோட ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கோவிட் டைப்பிலே விவசாயத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த டைரி ஃபார்மிங் ஹார்டிகல்ச்சர் இதுக்கெல்லாம் பூஸ்ட் பண்ண 70 லட்சம் கோடிக்கு பிளான்ஸ் ப்ராஜெக்ட் வச்சுருக்கு. இந்த மாதிரி ப்ராஜெக்டை தமிழ்நாட்டில் ஈஸியாக கொண்டு வந்து இன்னும் விவசாயிகளுக்கு மாடு வாங்கி கொடுத்து இன்னும் நீங்கள் பண்ணை வைங்க, பால் பண்ணை வைங்க, நாங்கள் பால் வாங்குறோம் அப்படின்னு எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னு பூஸ்ட் பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு உங்களுக்கு பாதி நேரம் ஈடி இவனை பிடிப்பானா அவனை பிடிப்பானா யார் நமக்குள்ள காட்டி கொடுப்பானா இதை தான் யோசிச்சுட்டு இருக்கலே ஒழிய கவர்மெண்ட் என்ன பாருங்க, இந்த கோவிட் டயத்துல தானே 20 லட்சம் கரோர் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணாங்க. விவசாயங்கிறது வெறும் இந்த நம்ம அரிசி கோதுமை விளைக்கிறது இல்லை, அது கூடவே இப்போ ஹார்டிகல்ச்சர் பிசிகல்ச்சர் தான் மீன். இப்போ ஒரு விவசாயி வந்து அவங்க வந்து ஃபார்மிங் பண்ணுவாங்க, கூடவே ஒரு குளம் இருந்ததுன்னா அதை மீன் வளர்ப்பாங்க, ஒரு 5 மாடு வச்சாங்கன்னா பால் கறந்து அதை பால் விற்பனை செய்யலாம், ஸோ அவங்களுக்கு இன்கம் டபுள் ஆகும். இந்த மாதிரி பல திட்டங்களை பிரதமர் கொண்டு வந்திருக்காரு, பிஎம் ஸ்கீம்ல இருக்குது, அதை நீ அதை என்கரேஜ் பண்ணி அதை பண்றதை விட்டு எங்க அவங்களுக்கு யோசனையே இல்லையே, பாதி நேரம் இதே தான் ஆயிட்டு இருக்கு. இல்ல போல ஒண்ணு இல்லைன்னா சனாதன தர்மத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கு. ஆனால் தமிழ்நாடு விவசாயிகளுக்கு பால் உற்பத்தி எப்படி பெருக்குவது, பாலுக்கு ப்ரொடக்ஷன் எப்படி செய்வது, நம்ம சென்ட்ரல் ஸ்கீம்ஸ் என்னென்னலாம் இருக்கு, அதுக்கு வங்கி மூலமாக எப்படி நம்ம ஹெல்ப் பண்ண முடியும், இதை பற்றியெல்லாம் ஒரு பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த டெல்டா பகுதி ஆனால் பேராவூரணி, தஞ்சாவூர், ஒரத்தநாடு அந்த மாதிரியான இடங்கள்ல கிட்டத்தட்ட ஹார்ட் ஆஃப் டெல்டான்னு சொல்லலாம். அந்த இடத்துல இப்போ வந்து மையம் கொண்டு இருக்கார் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு புயல் வந்து அந்த இடத்துல மையம் கொண்டு இருக்கார். தொடர்ந்து எல்லா இடத்துலையுமே இந்த இடம்லாம் வந்து திராவிட கட்சிகளின் கோட்டைன்னு நிரூபிக்கப்பட்ட இடம். இந்த இடத்துல கும்பல் அதிகமாக வருது, வீட்டுக்கு வாங்கங்கிறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ஒரு ஊரில் மக்கள் மறிச்சிடுறாங்க, அவர் காரை மறிச்சு இந்த இடத்துல நீங்கள் எங்களை அட்ரஸ் பண்ணிட்டு தான் போகணும், எங்கள் குறைய கேட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் மேட் பீப்புள் டு டர்ன் ஓவர் ஹிம் சார், எது வந்து அண்ணாமலை பக்கம் மக்களை நோக்கி திரும்புவதற்கு காரணமாக இருக்கு? ஒரே வார்த்தையில் சொல்லட்டுமா சுபா, அவர் உண்மை எடுத்து சொல், தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் என்றால் என்ன செய்யவில்லை, அது அவர்ல அவர் பேசுவது எடுத்துக்கொள்வது குறைபாடுகள் எடுத்துக்கொள்வது என்ன பிறகு ஒரு அரசியல்வாதி பார்க்கல, ஒரு கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் பர்சன் ஹூ வாண்ட்ஸ் டு சேஞ்ச் தி ஃபேஸ் ஆஃப் தமிழ். தமிழ்நாடோட பல பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்குது. ஏன்னா இதுவரை நம்ம என்ன பேசுறோம், இப்போ நீங்கள் டெலிவிஷன் சேனல் போட்டு என்ன டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி பிஜேபி மேலே தர்மஅடி, இதான் திட்டங்களை பற்றியோ எப்படி இதாகிட்டுருக்கு, என்ன ஸ்கீம்ஸ் நடந்துட்டுருக்கு, அது எப்படி செயல்படுறது, எங்கேயாவது ஒரு டெலிவிஷன் சேனல் போய் கேட்குறாங்களா எந்த மக்கள் திட்டங்கள்லாம் எப்படி செயல்பட்டுருக்கு, யார் பெனிஃபிட் வாங்கினாங்க வாங்கலை, அப்படி இருக்கும் பொழுது இவர் வருக இது டிஎம்கே ஏரியா ஏடிஎம்கே ஏரியா இதெல்லாம் எது பர்மனெண்ட் இல்லைங்க சும்மா, மக்கள் பிரச்சனையை எடுத்து சொல்கிற வரையில் அதெல்லாம் உங்கள் ஏரியா, மக்களுடன் கூட இருக்கிறவர்கள் அது உங்கள் ஏரியா. ஆனால் ஒரு புது தலைவர் ஒரு புது அரசியலோட மக்களோட கான்டாக்ட்ல போய் அவர் எடுத்து சொல்றாரு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு, ஏன் சொல்றாரு இது, இங்க பாருங்க உங்க அவர் வந்து இவங்களெல்லாம் அதாவது ஒரு அவேர்னஸ் கொண்டு வரும், ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்குவதுதான் இந்த பாத யாத்திரா. ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கணும், ஏன்னா பிஜேபிக்கு ஒரு கெட்ட பேர் கொடுத்துட்றாங்க, நீங்க வந்தா மத வெறி கிளப்புவீங்க, ஒரு மதத்துக்கு ஒன்று வந்து அடிச்சுப்பீங்க, இதுதான் அவங்க இம்ப்ரெஷன் பரப்பியிருக்காங்க. ஆனால் அது உண்மை, வளர்ச்சியை பத்தி பேசுறது பிஜேபி. பிரதமர் மோடி இந்த 9 ஆண்டு காலம் இப்போ 10 ஆண்டு காலம் ஆப்புறது என்னெல்லாம் சாதனை படைச்சிருக்காங்க, என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி திட்டங்கள் இருக்கிறது மக்களுக்காக, அதை எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. சொல்லும் போது என்ன சொல்றாரு, இவ்வளவு விஷயங்கள்லாம் இருக்கும்போது நம்ம மாநில அரசையே இதெல்லாம் பண்றது இல்லை, அதை விட்டுட்டு என்ன பாக்குறாரு அவரு, இந்த ஊழல் அந்த ஊழல் ஒண்ணுன்னா வந்துட்டு இருக்கு. பாருங்க ஊழலை பத்தி சொல்றது வெறும் அரசியல் நோக்கம் சொல்ல முடியாது, ஏன்னா ஊழல் யாரோட பணம், அது மக்கள் பணம், மக்கள் பணம் கரெக்டா யூட்டிலைஸ் ஆல வச்சுக்கோங்க, அது யாருக்கு டேமேஜ், அந்த அரசியல்வாதிகளுக்கு இல்ல, அவங்க அடுத்த தேர்தல் தோத்து போயிட்டா வீட்டுல போய் உட்காருவாங்க, நடுவில் பணம் சம்பாதிச்சிருப்பாங்க, ஆனால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் சீக்கிரம் போய் சேரல வச்சுக்கோங்க, அதில் எஃபெக்ட் ஆகுது யாருன்னா மக்கள் தப்பாகும், ஓட்டு அந்த எலெக்ஷன் டயத்தில் இதை பணம் கொடுத்து கொடுத்துட்றாங்க. அந்த மாதிரி ஒரு அரசியலை மாற்றணும் தான் இவர் கிளம்பியிருக்கார் அண்ணாமலை, பிரதமர் மோடியோட உத்தரவு. அதனால தான் நீங்கள் எங்கேயாவது கூட்டம் பார்க்குறீங்க, மக்கள் நின்று கேட்குறாங்க, லேட்டானா கூட வயதானவர்கள்லாம் வந்து நின்று கேட்குறாங்க, எத்தனை நம்ம பார்க்குறோம் அந்த வயதான அம்மா வந்து அவர் கண்ணத்து தொட்டுக்கிட்டு பார்க்குறாங்க,
நிஜமாவே இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியா இவர், என்னது இவர், ஏன் தொட்டு பாக்குறாங்க, எப்ப மக்கள் ஏழை மக்கள் தொட்டு பார்ப்பாங்க, ஓ இது இஸ் எ ரியல் பர்சன், இப்படியும் ஒரு அரசியல்வாதி இருப்பாரா, இப்படி ஒரு தலைவர் இருப்பாரா, இப்படி ஒரு கட்சி இருக்குமா, அதுதான் இதை ஒரு டிஃபரன்ஸ் பண்றது. இதுல உடனடியாக நான் போக விரும்பல, இதுல உடனே லோக்சபால எவ்வளவு சீட்டு வரும் பாருங்க, சீட்டுங்கிறது அடுத்தது, மக்களை ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்குறதுக்கு அது பெரிய காரியம். அந்த காரியத்துல அண்ணாமலை கட்டாயமாக தமிழ்நாடோட ஃபியூச்சருக்காக ஒரு பெரிய வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறார். சார், இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.